யாருங்க நீங்க? நல்லா இருக்குப்பா. என் ஊரு, என் இடம், என் தெருவு, இங்க வீசுற காத்து கூட என்னதுதான். என்னையா யாருன்னு கேக்குற? நாங்க தான் பண்ண, இவர் தான் பண்ண. அது மட்டும் இல்ல, 50 ஏக்கர் நஞ்ச, 50 ஏக்கர் புஞ்ச, 5000 தென்னை மரம், வெட்டுக்கு லட்சங்கா, வருஷத்துல 4 வெட்டு. எங்க அப்பா செத்த அன்னைக்கு அரசாங்கமே விடுமுறை. அன்னைக்கு தான் ஆகஸ்ட் 15. டேய் கொடியரசிட்டேனா? என்னையா யாருன்னு கேக்குற? நீ யாரு? நான் அந்த ஊருக்கு புதுசா வந்தவன். ஓ, புதுசா வந்தவனா? அதான் வந்தவுடன் இந்த போர்டு போட்டிருக்க, பல கடைகள் உடைச்சிருக்க, சந்தையை நாசி பண்ணிருக்க. பின்ன என்ன சார், ஒரு பொண்ணை கையம் சிக்கும் போது பாத்து சும்மா இருப்பாங்க? ஓ, அதுக்காக திரௌபதியோட மானத்தை காப்பாத்த பல கண்ணன்கள் வந்த மாதிரி சில அண்ணன்கள் நீங்க வர்றீங்களோ? மயிலு, என்னப்பா தகராறு? என்ன பொண்ணு அது? பின்ன பண்ண, அந்த பொக்கிஷ தண்டலை குறைச்சு கொடுத்தா கையை பிடிச்சா அதுக்கு வந்து. அட ஆமா, யோ, அவன் அந்த பொக்கிஷ கிட்ட பேசுறான், சிரிக்கிறான், விளையாடுறான், அடிக்கிறான், கடிக்கிறான், அதுக்காக நீ யாரியா? எனக்கு தெரியாதுங்க, தப்பா நினைக்காதீங்க. என்ன தப்பா நினைக்காதீங்க, தப்பா நினைக்காதீங்க. போயா, போ போயா. மயில் இல் பாட்டல்களை புடி. புடிச்சேன். பல பெக்குகளை போட்டு சில கிக்குகளை ஏத்தி எதிர்ல வர்றவங்கள பல தாக்குகளை தாக்குங்கடா. பண்ண, தாக்கிறேன். உனக்கு தாராள மனசு எடுத்துக்க. எல்லாருக்கும் பண்ண, எனக்கு மாத்திரம் கொஞ்சுண்டு கொடுத்துட்டு மாமாவுக்கு மாத்திரம் பாட்டில் பாட்டிலா கொடுத்தாம் கிட்டியே. அதுல விஷயங்கள் இருக்குடா. பல பாட்டில்கள் அவன் குடலுக்குள்ள போனாதான் அவன் உயிர் சீக்கிரமா போகும். அவன் முறப்பொண்ணு தேன் மொழியை நான் அடைய முடியும். எப்படி என் ஐடியாக்கள்? ஐயோ முதலாளி, ஐயோ கெடுத்துறாதீங்க, வேலையெல்லாம் காலி இல்லப்பா. நானே நேத்தா சேர்ந்தேன் முதலாளி. என்ன கைவிட்டுறாங்க முதலாளி? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக உழைக்க காத்துக்கிட்டு இருக்கேன் முதலாளி. ஐயா, அந்த பையனை அனுப்பிட்டு எனக்கு வேலை விடுங்க, நான் கேட்கல. வேற ஏதாவது எடுவிடுகளை கொடுத்தீங்கன்னா என் பசியை நான் போக்குவேன். என்ன, நான் சாப்பிட்டு 2 நாளா இல்லாத வேலையை எப்படி கொடுக்க சொல்ற? இடத்தை காலி பண்ணு, வியாபாரத்தை கெடுக்காதப்பா. ஓஹோ, நீ இங்கதான் இருக்கியா? அவசரமா வந்து தண்ணி கேட்ட, குடுத்த, செம்போட சொல்லிக்காம வந்துட்டிய. இந்தாங்க, மன்னிச்சுங்க. நான் மன்னிக்கலாம், என் பொண்டாட்டி மன்னிப்பாளா? சாதாரண செம்பனை கடத்திட்டு வந்துட்டேன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கே பெட்டிஷன் எழுதிட்டாளே. சொம்புக்கா, அலுமினிய தமிழருக்கு ஹைகோர்ட்டுக்கு போனவளா செய்யா? அது அம்மாவுக்கே தெரியுமே. தம்பிய தப்பா நினைக்காதீங்க, எனக்கு மயக்கமா இருந்துச்சு, அதனால அவசரத்துல தண்ணி வாங்கிட்டு ஓடியாந்துருச்சு. இனிமே எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு வர சொல்லுங்க, ஏன்னா நான் 10 மினிட்ஸ்ல டென்ஷன் ஆயிட்டேன். ஆமா, தம்பி யாரு? என் சின்ன மகன் ராசா. ஒரு கார்டு கொடு, தீந்துருச்சுங்க. ஒரு இங்கிலாந்து லெட்டர் கொடு, தீந்துருச்சுங்க. ஒரு மணி ஆர்டர் பாரம் குடியா, தீந்துருச்சுங்க. ஒரு ஸ்டாம்பாவது குடியா, தீந்துருச்சுங்க. ஏயா, எல்லாமே தீந்திருச்சு தீந்திருச்சுன்னு சொல்றிய, உனக்கு மூளை இருக்கா? அதுவும் தீந்து போச்சு. அடச்சே, காலம் காத்தால உங்ககிட்ட வந்தம் பாரு. இவங்கிட்ட பேசி எச்சியும் தீந்து போச்சு. ஏயா, எல்லாம் தீந்து போச்சுன்னு சொன்னல, மறுபடியும் வந்து ஏன் சொல்ல விடுற? யா, உங்ககிட்ட நான் இப்ப எதையும் வாங்குறதுக்கு வரல, குடுக்கறதுக்கு வந்திருக்க. என்னத்த? இந்த பூட்டு, முதல்ல இதை இழுத்து பூட்டு, வீட்டுல போய் நிம்மதியா தூங்கு. நீ எல்லாம் ஒரு மனுஷன். அம்மா பொண்ணுகளா, இனிமே புடவை கட்டும் போது தம்பிய நினைச்சுங்க. கண்ண பரமாத்மா மாதிரி வந்து நைலான் புடவையா கொடுப்பார். பண்ண, பொது இடத்துல பாத்து பேசுங்க. யோ, எதிய பொது இடம் இது? என்ன கண்ணப்பன் ஆக்கிற செக் எழுத்த இடமா இது? சிதம்பரனார். பண்ண யாரு? சிதம்பரனார். சரி, அவர் எழுத்த இடமா இது? உள்ளூர்ல தொழில் செய்வானு சொல்றதுக்கு நீ யாரியா? இந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்யலாம் நினைக்கிறவன். நல்லது செய்யறியா? அப்ப இந்த ஊரை விட்டு ஓடி போயிரு. அது ஒரு கால முடியாது. அப்ப நம்ம ஓடிடுவான். ஏய் பாத்தியா, கட்சி மாறுறத அசிங்கோ. நமக்கு தேன்மொழின்ற பேருக்கு ஒரு சீட்டு போடுப்பா. வாங்கிக்கப்பா, ராசியான கையே. மக்களே, இனி நீங்க நம்பி கட்டலாம். இந்த ஆள் உங்களை ஏதாவது ஏமாத்துனா நம்ம மயில்சாமி கேட்கலாம். என்ன மயில்சாமி? பண்ண, 1000 ரூபாய் கட்டுறேங்க. அம்மா சொன்ன கேளுங்கம்மா. என் கணக்குல ஒரு 100. ஐயா சொன்ன கேளுங்க. யார் ரொம்ப ஜாஸ்தி நீ பண்றது? நீ சொல்ல வேண்டியது சொல்லிட்ட. மக்கள் எல்லாம் கட்டுறாங்க, அவங்களை நீ தடுக்காத. தம்பி நீ வாப்பா, இந்த ஜனங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. அப்படி சொல்லுகளவே, அதத்தான் தாங்க முடியல. பண்ண, என்னத்த நான் வெண்ணேன். என்ன டீயும் பண்ணு சாப்பிடற? காய்ச்சலா? ஏன் சாதாரண டீயும் பண்ணு சாப்பிட கூடாதா? வீட்டுல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சமைக்கல. இன்னைக்கு இதுதான் நமக்கு டிபன்.
அண்ணே காசு தரீங்களா? கொஞ்சம் நான் குடுக்கறேன். டேய் நீ நம்மள ரொம்ப கவலைப்படுத்த, பண்ணுக்கும் டீக்கும் காசு தரமே உட்காருப்பேன். கணக்கு எழுதுறா, கணக்கு கணக்கு புதுசா ஆரம்பிடா. ஓகே பண்ணுக்கு அக்கவுண்டா? ஆல் அக்கவுண்ட். ஆமா நீ துபாயில வேலை பார்க்கறன்னு சொன்னீங்க, இங்க தெரியுதா? இப்போ துபாயில தான வேலை பார்த்துட்டு இருக்கேன். எப்படிப்பா? கம்ப்யூட்டர் மூலம். கம்ப்யூட்டரா? ஆல் பட்டன் சிஸ்டம். பட்டைய காட்டி நான் பார்த்து பேசு. ஆமா மணி என்ன? ஷேக் செக் அனுப்புறேன்னாரே. ஆ யூ வெயிட், ஐ கமிங். அவ்வா டேய் சேட்ட நம்பி 20,000 பேர் சென்ட்ரல் ஜெயில இருக்கிறான், பாத்துக்க துபாய் மேட்ரு. இந்த மாதிரி கத்துல கோழி பயந்துருடா. இந்த பக்கம் போ. சரிக்கா இந்த பக்கம் போடா. பக் பக் பக். அந்த கோழி பிடிக்க போய் இந்த கோழி மாட்டிக்கிச்சு. கொஞ்சம் எழுந்திருக்கீங்களா? மேல இருக்கிற நீங்க தான். அதுக்கு இல்லைங்க, கை மாட்டிக்கிச்சு. இனிங்க அது வந்து கோழியை பிடிக்கிற வேகத்துல உங்களை பிடிச்சு, உங்களை பிடிக்கிற வேகத்துல கோழிய என்னமோ உளர்றல. நீங்க இடிச்சத பத்தியோ பிடிச்சத பத்தியோ நான் தப்பா நினைக்கல. உங்களுக்கு ஒண்ணு அடி ஒண்ணு பட்டலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்ல வேலை. இந்த சென்டிமெண்டா பேசுறது பாக்குறதுல அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல ஓடி போன கோழி பிடிக்கணும். வா. ஐயோ ஆமா கோழி ஓடி போச்சா? நான் பிடிச்சு தரேன். எந்த பக்கம் ஓடிச்சு? இதோ இந்த பக்கம் தான். வாங்க வாங்க. இன்னைக்கு கோழிய பிடிச்ச மாதிரி தான். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே கோழி பிடிக்கிறீங்க. கோழி பிடிக்க தான் வந்தேன். அது எந்த பிடிச்சற பிடிச்சற எங்கட்டு போச்சு? நீங்களும் போங்க. அம்மா போயிடுவீங்களே. வாங்கடா நம்மளும் போவோம். வாங்க. அப்படி இருங்க, அப்படி இருங்க, அசையாதீங்க. இன்னைக்கு அடிச்சு பிடிச்சு போறேன். ஐயோ சீக்கிரம் அடிங்க. அப்படி இருங்க, அசையாதீங்க. சீக்கிரம் அடிங்க. அசையாதீங்க. சீக்கிரம் அசையாதீங்க. சீக்கிரம் அசையாதீங்க. அடிச்சு போறேன் பாருங்க. டாய் கொஞ்சம் இருங்க, நாங்க பிடிச்சு வந்துறோம். நல்லா கோழி பிடிச்சு கிழிச்சிங்க. பிடிச்சியா? கொண்ட கொண்ட விட இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க. பிடிச்சது நானு, நன்றி அவருக்கா. நேரம் சும்மாரா, வேற ஏதாவது கோழி பிடிக்கும்னா சொல்லி அனுப்புங்க. ஒண்ணும் பிடிக்க வேணாமா? ஏஜென்ட் கலெக்ஷன் எப்படி முதலாளி? இங்க பாருங்க. ஐயோ ஐயோ, சில நோட்டுகளை காட்டி பல மயக்கங்களை குடுக்கறீங்களேடா.